ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மயான வசதி மற்றும் குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூணாம்பள்ளி இந்திரா நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மயான பகுதியை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மயான வசதி அமைத்து தர கோரிக்கை விடுத்தனர். மேலும் சாலைகளில் வேகத்தடை, நிழற்குடை அமைக்க வலியுறுத்தி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. மூணாம் பள்ளியில் மயான பிரச்சனை, நாங்கள் ஒரு ரெண்டு காலமாக பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நம்மளுக்கு தண்ணி வந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது, வேகத்தடை ஒன்றும் கரெக்டாக இல்லை, ஒரு நிழல் கூட இல்லை. கற்பனையை பயணி வந்தால் ரொம்ப சிரமப்படுறாங்க, வெயிலில் நிற்க முடியறதில்ல, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஒரு அவத்தவசத்தின் கூட ஒரு இது இல்லை, நிழல் கூட இல்லை. மீண்டும் நாளுக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி சாலையில் மறுபடியும் மறுபடியும் பண்ணியிருக்கோம். இது மீண்டும் நீங்கள் பண்ணலீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இங்கேயே படுத்துக்க வேண்டியதா, எங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. எங்களுக்கு மெயினே சொல்கிறோம், எங்களுக்கு வந்து மயானம் முக்கியம், அதாவது மக்கள் ஒரு கோரிக்கை அதுதான், மயானம் வேணும் எங்களுக்கு. இதனால் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டே தான் இருக்கோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எதுவுமே நடவடிக்கை எடுக்கல பஞ்சாயத்து மூலியமாக, அதனால் வந்து நாங்கள் மறியல் பண்ணுறோம். நிழல் கூடையும் இல்லை, பக்கத்தில் ஸ்கூலும் இருக்குது, ஸ்கூல் குழந்தைங்க போகிறதுக்கு வர்றது கூட இடைஞ்சலாக இருக்குது. இங்கே வந்து நிற்கும்போது மாசமாக திறமை போகும்போது கூட கீழே விழுந்து எதிர்த்து போகிறாங்க. வேகத்தடையும் இல்லை, அடிக்கடி ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று நடந்துட்டுதான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பஞ்சாயத்து மூலியமாக என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பொதுமக்கள் சார்பாக